ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நான் மார்னிங் வந்து என்னென்னலாம் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் 2 to 3 ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள், நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இப்போது வாங்க என்னென்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சை பயிறு வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் பிரணவுக்கு, பட் ஆனால் நான் அதை ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உப்பு போட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு 4 to 5 6 விசில்ஸ் விடுங்க, சீக்கிரமாக வெந்துடும் பச்சை பயிறு. அதுக்கப்புறம் வந்து அரிசி ஊற வச்சுக்கிறேன் சாப்பாடு செய்கிறதுக்கு, அப்புறம் தண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து கேரட் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். அந்த கேரட் சப்பாத்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேரட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிரேட் பண்ணி போடுறதுனால போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ண கேரட்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கோதுமை மாவு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டு அதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச கேரட்டை வந்து இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் சேர்த்து பிசையணுன்ற அவசியமே இல்லை, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது இந்த கேரட் பியூரி ஆட் பண்ணுறதுனால. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியும் கூட. அதே மாதிரி நம்ம வந்து எண்ணெய் விட்டு பிசைய மாட்டோம், ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் அதே சாஃப்ட்னஸோடு இருந்தது. அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போது இது ட்ரை ஆகாமல் இருக்கிறது கொஞ்சமாக வந்து ஆயில் தடவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 ஆனியன் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் வந்து எடுத்துக்கிறேன், எடுத்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 5 to 6 தக்காளி வந்து எடுத்து அதே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது இப்போ நான் வந்து எக் கிரேவி தான் பண்ண போகிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட வந்து சைட் டிஷ்ஷாக அதை வச்சுக்கிறதுக்கு. பசங்களுமே வந்து காய்கறி சாப்பிடாதவங்க அப்படி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி வந்து நம்ம காய்கறியை சப்பாத்தி கூடவோ வேறு தோசை கூடவோ சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கடுகு பொரிஞ்சு வந்ததும் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஆனியன் வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இது கூட வந்து தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து வதங்கி வரும். கலப்பு சேர்த்துட்டு நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிறேன். அப்போ இன்னமும் கூட நல்லா குக் பண்ணி வரும் சீக்கிரமாக. பாருங்கள், கொஞ்சம் ஒரு 1/2 லெவல் அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்பாத்தியை திரட்டி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது எப்போவும் போல் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு உருட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் குக் பண்ணும்போது கொஞ்சமாக ஆயில் இல்லைனா கீ அந்த மாதிரி ஏதாவது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இதில் வந்து நான் குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய குழம்புத்தூள் வந்து கொஞ்சம் காரம் இல்லை, அதனால் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம்
கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ வந்து நமக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வந்து இதில் முட்டை ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா குக் பண்ணிக்க வேண்டியது தான். உங்களுக்கு வந்து நல்லா இது மாதிரி முழுசாக இருக்கிறது பிடிக்காதுன்னா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி முழுசாக இருக்கிறது பிடிக்கும், அதனால் உடையாமல் வந்து திருப்பி விட்டு குக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட முட்டை கிரேவி ரெடி. அதே மாதிரி சப்பாத்தியும் இப்போ போட்டு எடுத்துக்கிறேன். நார்மலாக எப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கிற மாதிரி தான் கொஞ்சமாக ஆயில் விட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மதியத்துக்கு பீட்ரூட் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மாம் வந்து இந்த மாதிரி வந்து பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து காய்கறியில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மில்க் சப்ளையும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து, ஆயிலுமே இதில் நான் வந்து கம்மியாக தான் விட்டுருக்கேன். இதில் தண்ணியில் தான் நான் வந்து குக் பண்ண போகிறேன். மிளகாயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 10-15 minutes வந்து சிம்லேயே வச்சு வேக வச்சா பீட்ரூட் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா ட்ரையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு, டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.